மாதிரி நம்ம குரு குருகுலத்தை சேர்ந்தப்ப குரு வந்து தலையை ஒரு நாளைக்கு ரொம்ப அடிமைத்தலாம். அப்படி பெரிய 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 சிவராஜன், பெரிய சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி, பெரிய சிந்தனைவாதி, முற்போக்குவாதி அதை செய்வானா? செய்ய மாட்டாங்கிறான். வேலூர் போன்ற பொதுக்குழுவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் கடந்த அமர்வுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த வேலூரை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளையும், கிராமங்கள்லையும், மலைப்பகுதிகளையும் கூட இந்த மதமாற்றத்தை செய்வதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் ரொம்ப தீவிரமாக வெறியோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்காக வேலூர் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும், அனைத்து வார்டுகளிலும் இந்து மொழி கிளை கமிட்டியை நிறுவி இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. வேலூர் புதிய பஸ் நிலையம், அதில் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக சிறப்பான வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் இந்த வேலூர் பஸ் நிலையம், புதிய பஸ் நிலையம் வருவதற்கு முன்பாகவே, 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வீரபத்ர சுவாமி கோவில் அங்கே இருந்துச்சு. அது முறையான வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வந்தது. முதல்ல வந்தது வீரபத்ர சுவாமி, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்தது தான் இந்த புதிய பஸ் நிலையம். ஆனால் அந்த வீரபத்ர சுவாமி கோவிலை எடுப்பதற்காக இந்த மாவட்ட நிர்வாகம் முயற்சி பண்ணுறது. தயவு செஞ்சு அந்த கோவில் வைத்துக்கொண்டே இந்த புதிய பதிலை சிறப்பாக செயல்படுத்துகிறார். அதனால் அந்த கோவிலை தொடக்கூடாது. அந்த கோவிலை வந்து எடுத்தெடுத்தால் இந்து மொழி பெரிய உள்ள ஆர்ப்பாடம் நடத்தி மக்களுடைய கவனத்தை கொண்டு மக்கள் எழுச்சி போராட்டமாக நடத்தும். அதே போல் அங்கே செல்லியம்மன் கோவில் அந்த புதிய பதிலுக்கு இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமான, எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான கோவில். அந்த கோவில் நிலத்தை அரசாங்கம் எடுக்கிறதா முயற்சி பண்ணுறாங்க. கோவில் சொத்தை எடுக்கக்கூடாது, கோவில் நிலத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் அரசாங்கம் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி கூட இந்த செல்லியம்மன் கோவில் நிலத்தை எடுப்பதற்காக முயற்சி நடக்குது. அதை இந்து மொழி வன்மையாக கண்டிக்கிறது, அதை எடுக்கக்கூடாது என்று அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வைக்கிறது. அடுத்ததாக இந்த குடியாத்தில் கங்கையம்மன் கோவில் திருவிழா நடந்துச்சு. அதை பாருங்க, இந்த அரசு நிர்வாகம் எவ்வளவு குளறுபடி பண்ணணுமோ அவ்வளவு குளறுபடி பண்ணி குழப்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் மன உளைச்சலை உருவாக்கி பக்தர்கள் மத்தியில் மன உளைச்சலை உருவாக்கிட்டாங்க. கோவில சாமி கும்பிட்டா மக்களை போராடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. இதெல்லாம் அரசாங்கம் முன்கூட்டியே சிந்திச்சு செயல்பட வேண்டாமா? வழக்கமா ஒரு கோவில் திருவிழா வந்தால் இந்த கோவில் திருவிழா ஒட்டியுள்ள இடங்கள்ல, அது குறிப்பாக ஆற்று வெளியில இருக்கிறது, அதனால அங்கெல்லாம் கடை போடுவாங்க. இது ஆண்டாண்டு காலமா தாத்தா பாட்டம் கூட்டம் காலத்தில் நடக்குது. இதை தடுக்கிறேன் அப்படி சொல்லி கலெக்டரை புறப்படுறாரு. ஏன் அப்படி ஒரு யோசிச்சாரு என்னன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் அந்த கோவிலில் அந்த திருவாரூரில் வருவதே அது பாதி பங்கு கொடுக்கணும் தீர்மானம் போடுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுகவில் மற்ற கட்சியில் கூடிய இந்துக்களும் சேர்ந்து சேர்ந்து போட்டு தீர்மானத்தை போடுறாங்க. இது என்ன ஒரு நியாயம்? கோயிலில் வருமானம் கோயிலுக்காக செயல்பட பண்ணணும், அதான் கோர்ட் கிட்டது. அதில் போய் எனக்கு பங்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை உருவாக்கி, மக்களை மன உலகத்தில் உருவாக்கி, மக்களோட வேதனையில் கொண்டு போய் இந்த அரசாங்கம் கல்வி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை அரசாங்கம் யோசித்து செயல்படணும். இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்துகிறாமல காரியங்களை செய்யக்கூடாது என்று இந்த அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அது மேல்மலையூர் கோயில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்றமான கோயில். அங்கே பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பௌர்ணமி வழிபாட்டு, அம்மா
பட்டுலாம் வர்றாங்க. அவனா ஒவ்வொருத்தையும் 100 ரூபா பணம் வாங்குறான், சாமி கும்பிட்டு 100 ரூபா பணம். இது என்ன ஒரு அக்கிரமம்? மக்கள் ரொம்ப பணம் செலவு பண்ணி கட்டப்பட்டு ஏழாதவட பணம் வாங்கியாவது கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போதுருந்து வந்து சாமி கொண்டு வர்றாங்க, அவன் 100 ரூபா பணம் கொடுக்கறது என்ன ஒரு நியாயம்? இதெல்லாம் கோவில் என்ன எக்ஸிபிஷனா? காட்டி போடல கடவுள் காசு கொடுத்து எக்ஸிபிஷன் பணம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை, இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்துகிற வேலைகளை இந்த அரசாங்கமானது நிறுத்திக்கொள்ளணும். இல்லைன்னா மக்கள் வந்து நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு மாலை உருவாக்கி இந்த அரசாங்கம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறோம். அதே போல இந்த நடராஜர் சிவபெருமான், சிவபெருமான் எல்லோரும் வணங்கக்கூடிய எண்ணாட்டவருக்கு விரைவாக போட்டு என்று சொல்லக்கூடிய இந்த சிவபெருமானை இழிவுபடுத்தி போடுறாங்க பதிவு யூடியூப்ல. ஆனால் அந்த பதிவு போட்டவங்களை சுற்றி இதுவரை கேட்டீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு பண்ணிக்கணும். தமிழ்நாடு முழுவதும் இந்த அரசாங்கம் கட்டுப்படவே இல்லை, அரசாங்கம் வந்து கவலைப்படலை. மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்று இந்திய சட்டங்கள் சொல்கிறது, ஆனால் அது நடைமுறைப்படுத்தலை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தோட தூண்டுதலோ நடக்குதோ அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இப்போ நம்ம சைலேந்திராவுக்கு ரொம்ப சிறந்த ஒரு ஒரு போலீஸ் நிர்வாகம் பண்ணக்கூடியவர், அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் இருக்காங்க நடராஜரை இழிவுபடுத்தினாங்க, அவருக்கு தெரியாமல் எங்கேயுமே இல்லை, அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குன்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுமா? அரசாங்கம் வேண்டும் என்று இதை கண்டுபிடிக்காமல் காலத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். ஒரு மதத்தை புண்படுத்துகிறாப்புல, மத உணவுகளை புண்படுத்துகிறாப்புல பேசக்கூடாதுன்னு தடுத்து இருந்த போதும் இந்த அரசாங்கம் இந்துக்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடையே இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வன்மையாக இந்து பண்ணி கண்டிக்கிறது. அதே போல் நம்ம சேர் பாபு அவங்க சிதம்பரம் கோயில் ஆய்வு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிதம்பரம் கோயிலுக்காக 2 முறை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து இது தீட்சிதங்கள் நிர்வாகம் இருக்கணும் அதை முறையாக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவர் எதுக்காக அந்த ஆய்வு பண்ண போகிறாரு? நீ எவ்வளோ சர்ச்சை முறைகள் நடக்குது, அரசாங்கத்துக்கு போடுறாங்க, நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு சர்ச்சையாவது ஆய்வு பண்ண போக முடியுமா? போகிறாரா? இல்லை மசூதியில் அந்த வக்போர்டில் எவ்வளோ நிர்வாகத்தை குழப்பம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போய் ஒரு ஆய்வு பண்ண போவாரா? ஏன் இந்து கோயில் மட்டும் போகிறீங்க? நீ தான் மாசப்பட்ட அரசாங்கம் மத்தியில் அப்படி இருக்கும்போது இந்து கோயில் மட்டும் போய் பார்க்கறது என்ன நியாயம்? அந்த கோவிலை எப்படியாவது அழிக்கணும். இந்த செம்ப நடராஜரை வச்சு பதிவு பண்ண வச்சதுக்கு இங்கே தான் சந்தேகம் வருது. அந்த கோயிலை இப்போ ஆய்வு பண்ண போகணும்னு சொல்றது என்னாவது அந்த நடராஜர் கோயிலுடைய பழம் பெருமையை சிதைக்க வேண்டும், இந்துக்குடைய படத்தை புண்படுத்த வேண்டும் செய்கிறாங்களோ என்று சந்தேகம். அதனால் இந்த மாதிரி கோயிலெல்லாம் ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னா இந்த சேர் பாபு போகிறது ரொம்ப தவறு என்று இந்து மொழி சொல்லுவாங்க. அதே போல் திருநெல்வேலியில் ஒரு பதவியில் இருந்த பொறுப்பில் இருந்த ஒரு நர்ஸ் அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப சேர்த்து பாராட்டு பெற்றவங்க அரசாங்கத்தால். அந்த அம்மாவுக்கு ஒரு தவறான ஒரு மருத்துவ வேலை செஞ்சு மெடிக்கல் இதை வந்து சரியாக கவனிக்காமல் தவறான மருந்துகளை கொடுத்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. சரி, இறந்துட்டாங்கன்னா உடனே அரசாங்கம் ஒரு முஸ்லீம் இருந்தாலும் எப்படிலாம் உதவி அது மாதிரி ஒரு யாருக்கும் உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களுக்கு அரசு வேலையை கொடுத்து அதை முடிச்சிருக்கணும். அதான் வந்து நல்ல அரசாங்கத்துக்கு விளையாடும். இப்போ 3 நாளாக போட்டு நடந்துட்டாங்க. இந்த அரசாங்கம் கண்டுதாமல் இருக்கும். இது என்ன ஒரு நியாயம்? இந்துக்குழு ஒரு நியாயம், முஸ்லீம்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாரையும் சமமாக பார்க்கணும்ல, எல்லாருக்குமான அரசாங்கம் தான் அவர் பாடி வந்து ஏழை கோடி மக்களுக்கான முதல்வர் தான் அவர். அப்பயே இந்துக்கள் மாற்ற ஒரு நிலைப்பாடு முஸ்லீம்களுக்கு ஒரு நிலைப்பாடு அவர் செய்கிறாரு, இதெல்லாம் தவறு இல்லையா? அதனால் அவங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை கொடுத்து அவங்க குடும்பத்தை வந்து அரசாங்க வேலை கொடுத்து ஒரு ஆறுதலுக்காக இறந்து பணம் கொடுத்து அட்லீஸ்ட் மன ஆறுதலுக்காக கொடுத்தா கொஞ்சமாவது மனசாந்தி அடையும். அதெல்லாம் எல்லாம் இந்த அரசாங்கம் உடனே செய்யணும் அப்படின்னு இந்து மொழி சார்பாக கேட்டுக்கிறோம். கோயில் நிறைய வீடு இருக்கிறாங்க, நிறைய வீடு இருக்காரா அல்லது பெற்ற இருக்கியா? இந்த சேர் பாபு என்ன இந்துக்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு இடத்த வந்து அவனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒரு ஆக்கிரமிப்பா அதுக்கான முறைப்படி அதை ஆய்வு பண்ணி அதுக்கான நோட்டீஸ் கொடுத்து அது அதுக்காக எடுக்க போய் அங்கே போலீஸ் பாதுகாப்போடு போய் அப்புறம் அங்கே மக்களுக்கு அதை மீண்டும் மறுபடியும் கண்டம்டா போட்டு கூட இப்படி போகுது. இந்த காவிரி பக்கத்தில் இருந்த கோயில் உடனே
இன்னும் எடுக்க முடியல. உடனே அவ்வளோ எடுத்துட்டா, இதை எடுத்துட்டா, அதை எடுத்துட்டான்னு சொல்றது வெற்று அறிக்கையை மட்டும் கொடுத்தார். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாது. நடைமுறை சட்டம் இருக்குது, சட்டத்துக்கு ஒரு காலம் இருக்குது, அந்த காலத்தால் நிறைவேற்ற முடிஞ்ச பொழுது இவர் சொன்ன மாதிரி எதையுமே எடுக்க முடியாது. இவர் கையில் ஒன்றும் அதிகாரம் இல்லை. உடனே நாளைக்கே எடுத்தாச்சு சொல்றதுக்கு, அது முறைப்படி சட்டம் சட்டங்களாக இருக்கு, அது குறிப்பிட்ட காலம் இருக்கு, முயற்சி பண்ணலாம். ஆனால் இது மாதிரி உடனே அறிவிக்கிறதா மக்களை ஏமாற்றுதான் செய்யணும். கோயில் வருமானங்கள் அந்தந்த ஊரில் திருவிழா நடக்கும்போது அந்த நகராட்சிக்கு பேரூராட்சி வருமானங்களையும் குடியாத்திரத்தை தொடர்பு மற்ற ஊர்களுக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது. அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் வந்து எப்படி வரிவாங்கிறது ஆரம்ப சட்டத்தில் இருக்கும். நில வரி வாங்கணும், வீட்டு வரி வாங்கணும், தண்ணி வரி வாங்கணும், இந்த மாதிரி பல வரிகளை வாங்கணும், என்னென்ன பொருளுக்குள்ள வரி விதிப்பு ஜிஎஸ்டி இருந்தாலும் அதில் வரப்படுத்து தான் செயல்படணும். அந்த பணத்தை முறையாக செயல்படாமல் அதில் பல கூட நடக்குது. இந்த ஸ்மார்ட் சிட்டினா இவ்வளோ தெரியும், ஸ்மார்ட் சிட்டியோட கூட எடுத்து போய் சொல்கிறாங்க. அப்போ இந்த பணத்தை முறையாக பண்ணாமல் கோவில் பணத்தை எடுக்கிறதுங்கிறது என்ன ஒரு நியாயம்? அப்போ சர்ச்சி பக்கத்தையே பக்தி பணத்தை எடுக்க முடியுமாங்கல்ல. இதெல்லாம் ஒரு தவறான செயல். இந்துக்களை புண்படுத்த வேண்டும், இந்துக்களை வந்து வெறுப்பேற்றதுக்காக செய்கிறாங்க. திருவண்ணாமலை ஆலயத்தில் 24 மணி நேரம் அன்னதானம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் செஞ்சாங்க.